அனைவருக்கும் மாலை வணக்கம். ஒலிம்பியா டிஎன்பிசி அகாடமி வழங்கும் இன்றைய நடப்பு நிகழ்வுகளில் நாம் பார்க்க இருக்கிறது 3/6/2018 முதல் 4/6/2018 வரை நடந்த நிகழ்வுகளின் தொகுப்புகள். அக்னிஃபை ஏவுகணை சோதனை வெற்றிகரமாக செய்யப்பட்டது. ஏவப்பட்ட இடம் ஒடிசா மாநிலம் அப்துல் கலாம் தீவில், அதாவது வீலர் தீவில் ஏவப்பட்டது. 6வது முறையாக இந்த ஏவுகணை வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டது. இதற்கு முன் அக்னி 1 700 கிலோமீட்டர் தூரம் தொலைவில் செல்லக்கூடியது, அக்னி 2 2000 கிலோமீட்டர் தூரம் பாயக்கூடியது, அக்னி 3 2500 கிலோமீட்டர் தூரம் இலக்கை தாக்கக்கூடியது, அக்னி 4 3500 கிலோமீட்டர் தூரம் இலக்கை தாக்கக்கூடியது, அக்னி 5 5000 கிலோமீட்டர் தூரமுள்ள இலக்கை தாக்கக்கூடியது. தென்னாப்பிரிக்காவில் நடக்கும் பிரிக்ஸ் மாநாட்டில் பங்கேற்க இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் சென்றுள்ளார். தென்னாப்பிரிக்காவில் நடக்கும் பிரிக்ஸ் மாநாட்டில் பங்கேற்க இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் சென்றுள்ளார். 2018 ஆண்டின் தென்னாப்பிரிக்காவின் சிறந்த கிரிக்கெட் வீரராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் காகிசோ ட்ரபாடா. 2018 ஆண்டின் தென்னாப்பிரிக்காவின் சிறந்த கிரிக்கெட் வீரராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் காகிசோ ட்ரபாடா. ரஷ்யா இந்தியா கூட்டு நிறுவனத்தில் 140 கமோ ஹெலிகாப்டர்கள் உற்பத்தி செய்ய முடிவு. மொத்தம் 200 ஹெலிகாப்டர்கள் உற்பத்தி செய்யப்படுள்ளது. அதில் 60 ஹெலிகாப்டர்கள் ரஷ்யா வழங்குள்ளது. மீதி 140 ஹெலிகாப்டர்களை இந்தியாவில் உற்பத்தி செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதற்கான தொழிற்சாலையை அமைக்க பெங்களூரு அருகே உள்ள தும்கூரில் இடம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. அதாவது 140 கமோ ஹெலிகாப்டர்கள் உற்பத்தி செய்ய பெங்களூர் அருகே தும்கூரில் இடம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. மொத்தம் 200 ஹெலிகாப்டர்கள், இதில் 60 ஹெலிகாப்டர்களை ரஷ்யா வழங்குகிறது. ஆசியாவில் முதல் முறையாக இந்தியாவின் 13 கடற்கரைகள் ப்ளூ பிளாக் எனப்படும் சர்வதேச தரச்சான்றிதழ் தகுதியை பெறுகிறது. இதில் முதலாக ஒடிசாவின் கோனார்க் கடற்கரை பகுதி தரச்சான்றிதழ் தகுதியை பெறுவதற்கான அனைத்து தகுதிகளையும் பெற்றுள்ளது. ஆசியாவில் முதல் முறையாக இந்தியாவின் 13 கடற்கரைகள் ப்ளூ பிளாக் எனப்படும் சர்வதேச தரச்சான்றிதழ் தகுதியை பெறுகிறது. இதில் முதலாக ஒடிசாவின் கோனார்க் கடற்கரை பகுதி தரச்சான்றிதழ் தகுதியை பெறுவதற்கான அனைத்து தகுதிகளையும் பெற்றுள்ளது. 49வது மாநில ஆளுநர்கள் யூனியன் பிரதேசங்களின் துணைநிலை ஆளுநர்களின் மாநாடு நடைபெற்ற இடம் புதுடெல்லி. 1வது மாநில ஆளுநர்கள் மாநாடு புதுடெல்லியில் 1949 ராஜாஜி தலைமையில் நடைபெற்றது. தற்போது 49வது மாநில ஆளுநர்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் துணைநிலை ஆளுநர்களின் மாநாடு நடைபெற்ற இடம் புதுடெல்லி. காவலன் 100 செயலி மற்றும் காவலன் SOS செயலியை தொடங்கி வைத்தார் முதல்வர் பழனிசாமி. அவசர காலங்களில் காவலன் 100 செயலியும் மற்றும் பெண்கள் மற்றும் முதியோர்களுக்காக காவலன் SOS செயலியை தொடங்கி வைத்துள்ளார் முதல்வர் பழனிசாமி. சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு 7 புதிய நீதிபதிகள் நியமனம். சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு 7 புதிய நீதிபதிகள் நியமனம். தற்போது சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை 63. இதில் 12 பெண் நீதிபதிகள் உள்ளனர். நாட்டிலேயே அதிகமான பெண் நீதிபதிகளை கொண்ட உயர்நீதிமன்றம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றம். இந்தியாவில் 2 கோடி வாகனங்கள் தயாரித்து சுசுகி நிறுவனம் சாதனை படைத்துள்ளது. ஆண்களுக்கு பேறுகால விடுமுறையாக 15 நாட்கள் அறிவித்துள்ள மாநிலம் ஹரியானா மாநிலம். தாய்லாந்து வாலிபால் போட்டிகளில் சிறந்த வீராங்கனையாக முத்து இலக்கியா தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இந்த முத்து இலக்கியா தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர், ஒசூரில் வசிக்கும் பெண். தாய்லாந்து வாலிபால் போட்டியில் சிறந்த வீராங்கனையாக முத்து இலக்கியா தேர்வு செய்யப்பட்டுள்ளார். கௌதமாலா நாட்டிலுள்ள பியூகோ எரிமலை வெடித்து சிதறியதில் 25 பேர் பலி. உலகின் முதல் 3D அச்சடிக்கப்பட்ட மனித கருவிழி படங்களை இங்கிலாந்தின் நியூ கேஸ்டில் பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் உருவாக்கியுள்ளனர். அச்சடிக்கப்பட்ட மனித கருவிழி படங்களை
இங்கிலாந்தின் நியூ கேஸ்டில் பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் உருவாக்கியுள்ளனர். ஆர்பிஐயின் துணை கவர்னராக மகேஷ் குமார் ஜெயின் நியமனம். ஆர்பிஐயின் துணை கவர்னராக மகேஷ் குமார் ஜெயின் நியமனம். ஆசிய பசிபிக் பிராந்திய நாடுகளின் பாதுகாப்புத்துறை ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்ற இடம் சிங்கப்பூர். ஆசிய பசிபிக் பிராந்திய நாடுகளின் பாதுகாப்புத்துறை ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்ற இடம் சிங்கப்பூர். சீனாவின் 49வது பெருங்கடல் ஆய்வுக்குழு நில அதிர்வுகளை கண்காணித்து அளவிடும் 10 சைஸ்மோமீட்டர்களை இந்திய பெருங்கடல் பகுதியில் பொருத்தியுள்ளது. சீனாவின் 49வது பெருங்கடல் ஆய்வுக்குழு நில அதிர்வுகளை கண்காணித்து அளவிடும் 10 சைஸ்மோமீட்டர்களை இந்திய பெருங்கடல் பகுதியில் பொருத்தியுள்ளது. அதாவது நிலநடுக்கம், சுனாமி, புயல் போன்ற எச்சரிக்கைகளை அறிவதற்காக 10 சைஸ்மோமீட்டர்களை இந்திய பெருங்கடல் பகுதியில் பொருத்தியுள்ளனர். டென்மார்க் நாட்டில் பொது இடங்களில் பர்தா அணிய தடை விதிக்கப்பட்டுள்ளது. டென்மார்க் நாட்டில் பொது இடங்களில் பர்தா அணிய தடை விதிக்கப்பட்டுள்ளது. சிங்கப்பூரில் பி ருபே எஸ்பிஐ செயலிகளை பிரதமர் நரேந்திர மோடி அறிமுகம் செய்து வைத்தார். சிங்கப்பூரில் பி ருபே எஸ்பிஐ செயலிகளை பிரதமர் நரேந்திர மோடி அறிமுகம் செய்து வைத்தார். சிங்கப்பூரின் முன்னாள் தூதர் டாமிக்கு பத்மஸ்ரீ விருதை பிரதமர் மோடி வழங்கி கௌரவித்தார். சிங்கப்பூரின் முன்னாள் தூதர் டாமிக்கு பத்மஸ்ரீ விருதை பிரதமர் நரேந்திர மோடி வழங்கி கௌரவித்தார். பணியில் இருக்கும் பத்திரிகையாளர்களுக்கு கோபபந்து சம்பதிகா ஸ்வஸ்தியா பீமா யோஜனா என்று பெயரிடப்பட்ட சுகாதார காப்பீட்டு திட்டத்தினை ஒடிசா அரசு அறிமுகம் செய்துள்ளது. அதாவது பணியில் இருக்கும் பத்திரிகையாளர்களுக்கு சுகாதார காப்பீட்டு திட்டத்தை அறிமுகம் செய்துள்ள மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒடிசா மாநிலம். அந்த திட்டத்தின் பெயர் என்னன்னா கோபபந்து சம்பதிகா ஸ்வஸ்தியா பீமா யோஜனா திட்டம். எகிப்து நாட்டின் அதிபராக 2வது முறையாக அப்தேல் பாட்டா அல்சிசி பதவியேற்றுள்ளார். எகிப்து நாட்டின் அதிபராக 2வது முறையாக அப்தேல் பாட்டா அல்சிசி பதவியேற்றுள்ளார். சென்னை படைக்கல தலைமையகத்தின் புதிய தலைமை அதிகாரி ஜே சுரேஷ். சென்னை படைக்கல தலைமையகத்தின் புதிய தலைமை அதிகாரி ஜே சுரேஷ். தமிழ்நாடு சார்பில் காவேரி மேலாண்மை ஆணையத்தின் பகுதி நேர உறுப்பினராக எஸ்கே பிரபாகர் நியமனம். தமிழ்நாடு சார்பில் காவிரி மேலாண்மை ஆணையத்தின் பகுதி நேர உறுப்பினராக எஸ்கே பிரபாகர் நியமனம். தமிழ்நாடு சார்பில் காவிரி நீர் ஒழுங்காற்று குழுவின் உறுப்பினராக ஆர் செந்தில்குமார் நியமனம். தமிழ்நாடு சார்பில் காவிரி நீர் ஒழுங்காற்று குழுவின் உறுப்பினராக ஆர் செந்தில்குமார் நியமனம். 2018ஆம் ஆண்டின் இந்திய விமானப்படை தளபதிகள் மாநாடு நடைபெற்ற இடம் புதுடெல்லி. 2018ஆம் ஆண்டின் இந்திய விமானப்படை தளபதிகள் மாநாடு நடைபெற்ற இடம் புதுடெல்லி. முதல் முறையாக இந்த ஆண்டு தான் நடைபெற்றது. 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் இந்த மாநாடு. பீட்டா அமைப்பின் 2018ஆம் ஆண்டின் விலங்குகளின் நாயகன் விருது பெற்றவர் அசாம் பாடகர் ஜிபின் கார்க். பீட்டா அமைப்பின் 2018ஆம் ஆண்டின் விலங்குகளின் நாயகன் விருது பெற்றவர் அசாம் பாடகர் ஜிபின் கார். 2017-18 நிதியாண்டில் இந்தியாவின் தனிநபர் வளர்ச்சி 8.6% அதிகரித்துள்ளது. 2017-18 நிதியாண்டில் இந்தியாவின் தனிநபர் வளர்ச்சி 8.6% வளர்ச்சி அடைந்துள்ளது. 2018 மே மாத ஜிஎஸ்டி வருவாய் 94,016 கோடி. 2018 மே மாதத்தின் ஜிஎஸ்டி வருவாய் 94,016 கோடி. திருநெல்வேலியில் கால்நடை மற்றும் கோழி தீவன தொழில்நுட்ப மையம் அமைய உள்ளது. திருநெல்வேலியில் கால்நடை மற்றும் கோழி தீவன தொழில்நுட்ப மையம் அமைய உள்ளது. இந்திய வட்டு எறிதல் வீரர் விகாஸ் கவுடா அனைத்து விதமான போட்டிகளிலும் ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். இந்திய வட்டு எறிதல் வீரர் விகாஸ் கவுடா அனைத்து விதமான போட்டிகளில் இருந்தும் ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். உலக சைக்கிள் தினம் June 3. உலக சைக்கிள் தினம் June 3 ஐநா அறிவித்துள்ளது. இந்த ஆண்டு முதல் முறையாக உலக சைக்கிள் தினம் கொண்டாடப்படுகிறது. சர்வதேச ஆக்கிரமிப்பால் பாதிக்கப்பட்ட அப்பாவி குழந்தைகள் தினம் June 4.
சர்வதேச ஆக்கிரமிப்பால் பாதிக்கப்பட்ட அப்பாவி குழந்தைகள் தினம் June 4. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டினியூஸாக கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸ் வரணும்னு நினச்சிங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.